பிரம்மகுமாரிகள் பார்க்கும்போது கண்களுக்கு அவ்வளவு குளுமையா வெள்ளையா மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு உடையில நீங்க இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. பொதுவா பிரம்மகுமாரிகள்னு சொல்லும் பொழுது சற்று ஞாபகத்துக்கு வர்றது பிரம்ம கமலம். அதை வெளிக்கொள்வதற்காக தான் இந்த உடைகள் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. பிரம்ம கமலத்தினுடைய நிறம் என்ன? வெள்ளை தானே. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கக்கூடிய பூ. அந்த மலர் பூத்த உடனேயே அதற்கு பூஜைகள் செய்வாங்க. நம்ம வீட்டில் எப்படி பூஜை அறையில் நைவேத்தியம் விளக்கெல்லாம் ஏற்றி பிரசாதங்கள்லாம் வச்சு நாம பூஜை செய்யறோமோ அது மாதிரி அந்த பிரம்ம கமலம் பூத்த உடனேயே அதற்கு பூஜைகள் செய்யறது ஒரு வழக்கம். இந்த பிரம்ம கமலம் வெளியில நாம பார்க்கறோம், ஆனா உண்மையிலேயே பிரம்ம கமலம் இருக்கிறது எங்கன்னா நம்முடைய உள்ளத்துல. நம்முடைய உள்ளத்துல செய்ய வேண்டிய பூஜையை நாம வெளியில பூக்கக்கூடிய பிரம்ம கமலத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தியானம் மூலமாக நம்முடைய உள்ளத்திற்கு பூஜைகள் செய்ய முடியும். தியா அப்படின்னா உள்ளம், அம் என்ற கடவுள். நம்ம உள்ளத்துல வந்து அமரக்கூடிய கடவுளுக்கு ஏற்ப நம்முடைய உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் அடிப்படை இல்லையா. நாம வந்து உட்காரும்போது சேர்ல அழைத்து இருந்தா தொடச்சிட்டு உட்கார்ந்துருந்தோம், ஆனா கடவுள் வந்து உட்காரக்கூடிய நம்முடைய மனம் சுத்தமா இருந்தா கடவுள் உட்கார்வாரா? அந்த உள்ளத்தை எப்படி நாம சுத்தப்படுத்துறோம்? தியானங்கள் மூலமாக. தியானம் அப்படின்னா உட்கார்ந்த உடனே வந்துருமான்னா கண்டிப்பா வராது, அதுக்கும் ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி எங்க முறையா கிடைக்குதோ அதை தேடி நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு அந்த வாய்ப்பு சட்டுன்னு கிடைக்குது, சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த வகையில அடியனுக்கு நான்கு குருக்கள் மூலமாக இப்படி ஒரு சிவதீட்சை அப்படின்றது கிடைச்சு அடியன் தினந்தோறும் என்னால முடிஞ்ச அளவுக்கு தியானம் அப்படின்றத செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் என்னன்னு தெரியல, திடீர்னு காலையில பூஜை வழக்கமா நான் தான் செய்வேன், இன்னைக்கு கணவரை செய்ய சொல்லிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிக்கிறேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா நீங்க பூஜை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே நாம நம்முடைய எல்லா தேவைகளையும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவரும் நமக்கு எது வேணுமோ நமக்கு செஞ்சு கொடுத்துருவாரு. தியானத்தின் மூலமாக அது நமக்கு நடக்கும். ஆனா தியானத்தை ஒருவர் மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னா எதை தேடியும் நம்ம ஓடவே மாட்டோம். அமைதி தவிர, அமைதி இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி ஒரு அமைதியை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வீட்டுல கேட்டதுக்கு இப்போ சகோதரி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே எனக்கு அந்த அமைதியை கொடுத்துட்டாரு. இதுதான் கடவுளினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது. நாம கடவுளை தேடி போகவே தேவையில்லை, நம்முடைய கடமைகளை நாம சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கடவுள் நமக்குள்ள வந்துருவாரு, நம்மளை தேடி பல பேர் வருவாங்க, அந்த அமைதி நமக்குள்ள வந்துடும். இப்படி இந்த மாதிரியான தியானத்தை நாம தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம், இன்னும் சொல்ல போனா ஒரு பத்து நிமிஷம், ஏன்னா நம்ம தினந்தோறும் என்னென்ன வேலைகள் செய்யறோம், யாரெல்லாம் சந்திக்கிறோம், அவங்க என்னென்ன பேசினாங்க, இதெல்லாம் இன்னும் நாளைக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும், இப்படி எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி நம்மளுடைய மனசு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடும். அதற்கு பிறகு கடவுளுக்காக நாம ஒரு அஞ்சு நிமிஷத்தை தான் நம்ம ஒதுக்க போறோம். இப்படி தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷத்தை நாம ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம நம்ம சுயமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறைய, நேர்த்தியான ஒரு வாழ்க்கை முறைய நாம நல்லபடியா வாழும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒளி அதை மற்றவங்க பார்ப்பாங்க. நேத்தெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, போனவரெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க, கோவப்பட்டாங்க, இப்பெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை நாடி வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய அமைதிக்கு, நம்முடைய ஒளிமயமான வாழ்க்கைக்கு என்னென்னலாம் நாம செய்யறோமோ அதை நாம அடுத்தவங்களுக்கு சொல்ல சொல்ல அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவும். சகோதரி சொன்ன மாதிரி உலகம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரியான ஒரு உலகம் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அது உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது நாம பாக்குறோமோ இல்லையோ, நாம இப்ப படக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு நமக்கு தெரியுது, நம்முடைய குழந்தைகளும் அதே துன்பங்களை படக்கூடாதுன்னு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம இந்த உலகத்தை நல்லபடியா சொர்க்கமா மாத்திட்டோம்னா நம்முடைய குழந்தைகள் அந்த உலகத்துல நல்லபடியா வாழ்வாங்க இல்லையா? இததான் நாம கொஞ்சம் கொஞ்சமா பரப்பிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அவ்வப்போது நடக்கும்போது நம்மளால வீட்டுல
ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யறமோ இல்லையோ தியானத்தை, இப்படியான நிகழ்வுகளுக்கு வரும்போது கண்டிப்பா மனசு அப்படிங்கறது அமைதியாகுது. காலையில நான் வரும்போது எனக்கு இருந்த மனநிலை வேற, இந்த தியானத்திற்கு பிறகு எனக்கு இருக்கக்கூடிய மனநிலை அப்படின்றது வேற. கண்டிப்பா நான் வந்து ஒரு 5-10 நிமிஷம் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னில இருந்து கூடுதலா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் ஒதுக்கி தியானத்தின் மூலமாக என்னையும் மாத்திக்கிட்டு இந்த சமுதாயத்திலயும் நல்ல ஒரு மக்களை உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் அவன் செயல். நம சிவாய நன்றி சகோதரி அவர்களே.